கும்பகோணம் அருகே ஏடிஎம் இயந்திரம் மர்ம கும்பல்களால் உடைத்து கொள்ளை முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்கலாம். பாஸ்கரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. திருவிடமுருதூர் பக்கத்துல வந்து வேப்பத்தூர் இருக்கு. இந்த வேப்பத்தூர்ல வந்து மெயின் ரோட்ல வந்து பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்கும் அதோட ஏடிஎம்மும் பக்கத்துலயே இருக்கு. இன்னைக்கு அதிகாலையில 3 மணி அளவுல வந்து ஒரு மர்ம கும்பல் வந்து இந்த ஏடிஎம் இயந்திரத்தை வந்து உடைச்சு அந்த உடைக்கிறதோட சிக்னல் வந்து இதோட கண்ட்ரோல் ரூம் இருக்கிற ஹைதராபாத்துக்கு தெரியுது. இதாட்டம் ஏடிஎம் மிஷின் யாரோ ப்ரோக் பண்றாங்கிறது தெரியுது. உடனே இதோட செக்யூரிட்டி ஆபீஸ் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்கு தகவல் தராங்க. நாகப்பட்டினத்துல இருக்கிற அந்த செக்யூரிட்டி ஆபீஸ்லேருந்து பக்கத்துல இருந்த ஏடிஎம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தான் ஒரு போன்ல சொல்றாங்க, இதாட்டம் ஏடிஎம் மிஷின்ல வந்து ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது, உடனே தடுங்கன்ட்டு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பாக்கிறதுக்குள்ள அந்த கொள்ளையர்கள்லாம் ஓடி போயிடுறாங்க. பாக்குறப்ப உள்ள 2 தடுக்க ஏடிஎம் மிஷின்ல 2 இது உடைச்சிருக்கிறாங்க. ஆனா பணம் இருக்கிற போது அவங்களால உடைக்க முடியல. அதுக்குள்ள வந்து அவங்க ஊர் மக்கள்லாம் வரவும் இந்த கொள்ளை கும்பல் வந்து ஓடி போயிடுது. அதை தொடர்ந்து போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரணைல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் பணம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு மேல வச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.